Welcome my dear students. Next we are going to discuss about double slit as coherent sources. Two slit vandu pathina eppadi coherent sources ah vandu act aagum appindradha. So idu enna principle sir act aagudhu appdin pathina wave front division appindra or principle act aagudhu adha note panikinom. Double slit uses the principle of wave front division appindradha note panikinom. So inga vandu pathina rendu slit irukku S1 S2 nu rendu slit irukku. அந்த ரெண்டு ஸ்லிட் வந்து பார்த்தோம்னா என்னது இலுமினேட்டட் பை அ சிங்கிள் மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் எக்ஸ் ஆக்ட் ஆஸ் அ செட் ஆஃப் கோகரன் சோர்சஸ் ஸோ த வேவ் ஃப்ரம் தீஸ் டூ கோகரன் சோர்ஸ் ட்ராவல் இன் த சேம் மீடியம் அண்டு சூப்பர் இம்போஸ் அப்படின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு என்னாகுது பாருங்கள் S1 S2 ரெண்டு ஸ்லிட்டு இந்த ரெண்டு ஸ்லிட்லேயும் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னாகுது சேம் இது இங்க ஒரு மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் இதுல இருந்து என்ன பண்றோம் இங்க ஒரு ஸ்லிட் இங்க ஒரு ஸ்லிட் எடுக்கிறோம். இந்த ரெண்டு ஸ்லிட்ல இருந்து வரக்கூடிய வேவ்ஸ் வந்து என்ன என்ன ஆகுதுன்றாங்க சூப்பர் இம்போஸ் ஆகுது. சோ தி கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆர் ஹேப்பன். சோ தி கிரஸ்ட் ஆஃப் தி வேவ் ஆர் ஷோன் பை திக் கண்டினியூஸ் லைன்ஸ் அண்ட் ரஃப் ஆர் ஷோன் பை ப்ரோக்கன் லைன்ஸ் அப்படின்றாங்க. அப்போ அந்த கிரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேடை வந்து என்னன்றோம் திக் லைன்லேயும் ட்ரஃப்னு சொல்லக்கூடிய பள்ளத்தை நம்ம ப்ரோக்கன் லைன்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ இங்கே பாருங்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு என்னது இந்த இடத்துல இது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இன்ஃபேஸில் வந்து ரெண்டு சூப்பர் இம்போஸ் ஆச்சுன்னா பிரைட்டாக கிடைக்கும். இல்லை அவுட் ஆஃப் ஃபேஸில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு சூப்பர் இம்போஸ் ஆகுதுன்னா நமக்கு டார்க்னஸ் தான் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இங்கே இந்த கண்டினியூஸாக இருக்கக்கூடிய இந்த ரோஸ் லைன்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா என்னதுன்றாங்க இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கிரஸ்ட்டு. இந்த டாட்டடாக இருக்கக்கூடியது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்க ட்ரஃப் அப்படின்றாங்க. இந்த டாட்டடாக இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் ஸோ அட் பாயிண்ட் வேர் த கிரஸ்ட் ஆஃப் ஒன் வேவ் மீட் த கிரஸ்ட் ஆஃப் த அதர் வேவ் அட் ட்ரஃப் ஆஃப் ஒன் வேவ் மீட் த ட்ரஃப் ஆஃப் த அதர் வேவ் த வேவ்ஸ் ஆர் இன் ஃபேஸ் ஹென்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் மேக்ஸிமம் ஸோ அந்த பாயிண்ட்ஸ் அப்பியர் பிரைட் அப்படின்றாங்க. அப்போங்க கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்னு சொல்கிறாங்க ட்ரஃப் கிரஸ்ட்டு கிரஸ்ட்டு ஆர் ட்ரஃப்ஃபு ட்ரஃப்ஃபு இது ரெண்டும் என்னது மீட் ஆச்சு அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ்ன்றோம். அப்படி என்னது டிஸ்ட்ரக்டிவ்னால் அப்படியே ஆப்போனட் என்னது கிரஸ்ட்டும் ட்ரஃப்பும் ஆர் வைஸ் வெர்சான்ட்டாங்க வைஸ் வெர்சான் என்னது ட்ரஃப் ஆர் கிரஸ்ட்டு ரெண்டும் மீட் ஆச்சு அப்படின்னா அங்கே என்னன்றாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் மினிமம் ஸோ டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக நடக்கும் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் த இன்டென்சிட்டி லைட் வில் பி ஆல்டர்னேட்டிவ்லி மேக்ஸிமம் அண்டு மினிமம்ன்றாங்க. அந்த ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா என்னது நமக்கு இன்டென்சிட்டி வந்து மேக்ஸிமம் மினிமமாக தான் கிடச்சிருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்க்ரீனில் பார்த்தா அப்படின்னா நமக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல பிரைட் ஆகும் இந்த இடத்துல டார்க் ஆகும் இந்த இடத்துல பிரைட் ஆகும். அப்போ நம்ம ஃப்ரிஞ்சஸ் எப்படி சார் ஃபார்ம் ஆகுனா இப்படி தான் ஃபார்ம் ஆகும். எப்படி சார் இந்த இடத்துல பிரைட்டு இந்த இடத்துல டார்க் அப்படின்றோம். இப்போ பிரைட்டு டார்க்கு பிரைட்டு டார்க்குன்னு என்ன ஆகும் நமக்கு ஃப்ரிஞ்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுன்றோம். ஸோ இங்கே பாருங்கள் பிரைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸ் விச் ஆர் ரெஃபர்ட் ஆஸ் அ இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சஸ் ஸோ த கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஆஸ் ஷோன் இந்த டயக்ராம் அப்படின்றாங்க.